இன்றைய நாளும் கோளும் இன்று பிளவாண்டு ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரங்கள் ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம். இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையிலும், இன்றைய மகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையிலும். இன்றைய வாரசூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கிழக்கு முகமாக பிரயாணம் செய்பவர்கள் ஆலயங்களுக்கு தயிர் தானம் செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். 12 ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் பரிகாரங்கள் பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சற்று கவலையான ஒரு நாளாக அமையும். இது உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதோ அல்லது உறவினர்களின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கக்கூடும். திங்கட்கிழமையாக இருப்பதனால் சிவபெருமானை வணங்குவது நல்லது. பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சுமூகமான நாளாக இருக்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்று மகாமிருத்யுஞ்சய ஜபம் செய்வது நல்லது. பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் சிவன் ஆலயத்திற்கு சென்று பச்சரிசி தானம் செய்ய இன்று உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். ரிஷபராசி நேயர்கள், சந்திரன் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்வதனால் ராகு பகவானுடன் சேர்ந்திருப்பதனால் சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். உங்களுடைய தன்னம்பிக்கை சற்று குறைந்ததாக இருக்கும். இந்த தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்கு இன்று நீங்கள் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபடுவது, சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு சென்று தீபமேற்றி வழிபடுவது உங்களுடைய நம்பிக்கையை வளர்த்தி கொடுக்கும். மாலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அலுவலக பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை காண்பார்கள். மிதுன ராசி அன்பர்கள், திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு நாளாக இருக்கும். சந்திக்கக்கூடிய புதிய நண்பர்களால் நட்புகள் உறவுகள் அமைப்பதும், காதல் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படுவதும் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது மற்றும் புதிய வியாபாரத்தை நோக்கத்தோடு நீங்கள் அணுகுவது, புதிய நண்பர்களை சந்திப்பது வெற்றியை தரும். பண விவகாரங்கள் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மாலை நேரத்தில் மனதிற்கு பிடித்த ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வர இந்த நாள் நல்ல நாள். கடகராசி அன்பர்கள், ஆயில்யம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். இன்றைய தினத்தில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும். விநாயக பெருமான் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபட இன்று உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது வியாபாரங்கள் புதிதாக ஆரம்பிப்பதோ இன்று உங்களுக்கு நல்ல செய்திகளையும் கொடுக்கும். சிம்மராசி அன்பர்கள், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். மனதிற்கு திருப்தியான நாளாக அமையும். இந்த நாளில் நீங்கள் எடுத்த காரியங்கள் ஜெயமாகும். நீங்கள் இன்று சந்திக்க வேண்டிய நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ பண விவகாரங்களுக்கு நல்ல தீர்வை காணலாம். இந்த நாளில் நீங்கள் விநாயக பெருமானை வழிபட்டால் இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேர்கள், மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர்வதற்கு இன்று உங்களுடைய நண்பர்களின் உதவி பெரிதாக இருக்கும். ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாளில் நீங்கள் பிரயாணங்கள் மேற்கொண்டால் எல்லாம் வெற்றியடையும். செய்ய வேண்டிய பரிகாரம் இன்று பச்சரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். துலாம் ராசி அன்பர்கள், மனதிற்கு பிடித்த நபரோடு இன்று உங்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களோ அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களிலோ நல்ல செய்திகள் வருவது பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீடு மாற்றுவது மற்றும் புதிய வீடு வாங்குவது இது போன்ற நிகழ்வுகள் திருப்தியை கொடுக்கும். நரசிம்ம பெருமானை வணங்கி தீபம் ஏற்றி வழிபட்டால் இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, புதிய முயற்சிகள் கையெழுத்திடுவது இது போன்ற விவரங்கள் அனைத்தும் இன்று செய்யலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று விநாயக பெருமான் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். தனுசு ராசி நேயர்கள், மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏறுமுகமான நாளாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறைந்து குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு திருப்தியான ஒரு நாளாக காண்பீர்கள்.
இந்த நாளில் தனுசுராசி அன்பர்கள் செய்ய வேண்டியது விநாயகர் பெருமான் ஆலயத்திற்கு சென்று மற்றும் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. மகர ராசி அன்பர்கள், திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகம் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு பிள்ளைகளால் பெருமையும் மற்றும் உறவினர்களால் நன்மையும் ஏற்படும். இந்த நாளில் மகர ராசி நேயர்கள் செய்ய வேண்டியது ஆலயத்திற்கு பச்சரிசியும் வெல்லமும் தானம் கொடுக்க மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். கும்பராசி நேயர்கள், சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தொலைதூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் புதிதாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று பண விவகாரங்களில் நீங்கள் தலையிடாமல் இருந்தால் நல்லது. மாலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய நண்பர்களால் மனம் நிம்மதி கிடைக்கும். இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. மீனராசினியர்கள், பிள்ளைகளால் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும். இன்று உத்திரட்டாதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் படிப்பு விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ நன்மையை தருவதாக இருக்கும். இன்று மீனராசி அன்பர்கள் தாமரைப்பூவினால் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து அர்ச்சனை செய்ய இந்த நாள் நல்ல நாள்.